அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு சமூக அறிவியல்ல அலகு 2 கனிம வளங்கள் பகுதி 1 பார்க்க போறோம். இப்ப கனிம வளங்கள் அப்படின்னா பூமிக்கடியில இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து கனிம வளங்கள்னு சொல்றோம். நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறோம், அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா பூமிக்கடியிலேருந்து கிடைக்குது. இப்போ கனிம வளங்கள் அதில் என்ன பார்க்க போகிறோம் பகுதி 1லனா, கனிம வளங்களை பட்டியலிடுதல். இப்போ கனிம வளங்கள்னால் என்னென்னலாம் கனிம வளங்கள் இருக்குது பூமியிலேருந்து பூமிக்கடியில் கிடைக்குதுன்றத நம்ம பார்க்கலாமா? புதியதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டில் மின்னிணைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வீடு, ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா அதில் வந்து கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுப்பாங்களா இல்லையா? அந்த மின் இணைப்புனா கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க, அந்த வேலை நடக்குது. அங்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உரையாடல் நடைபெறுகிறது. அப்பாக்கும் மகனுக்கும், அப்பாக்கும் பையனுக்கும் இடையே வந்து ஒரு பேச்சு நடக்குது, உரையாடல் நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. மகன் தரையிலிருந்து காப்பிடப்பட்ட ஒரு தாமிர கம்பியை எடுக்கிறான். பாருங்கள், தரையில் வந்து ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, கம்பி இருக்குது, தாமிர கம்பி, அது ஒயருக்குள்ளே இருக்குது. அதை வந்து அவங்க எடுத்து அவங்க அப்பாட்ட காமிக்கிறான். உடனே என்ன கேட்குறான் பார்க்கலாமா? அப்பா இது என்ன அப்படின்னு கேட்டான். அப்பா இது என்னப்பான்னு கேட்குறான். அதுக்கு தந்தை, இது ஒரு மின்கம்பி, இது வந்து மின்சாரம் போகக்கூடிய இது ஒரு மின்கம்பிப்பா. வீட்டில் மின் இணைப்பு கொடுக்க நாம் இதை பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற கரண்ட் கனெக்ஷன் இருக்குது தானே, மின் இணைப்பு, அதை கொடுக்கறதுக்கு இந்த மின்கம்பியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். மகன், நீல நிறத்தில் தடிமனான மின்கம்பியினுள் மெல்லிய உலோக கம்பிகள் உள்ளனவே. அப்பா இந்த ஒயரை பாருங்கப்பா, இது வெளியில் நீல நிறத்தில் இருக்குது, தடிமனாக இருக்குது, இதுக்குள்ளே வந்து மெல்லிசா உலோக கம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தந்தை, ஆம், அந்த மெல்லிய உலோக கம்பிகள் தாமிரத்தால் ஆனவை. ஆமாப்பா, அந்த நீல நிறத்தில் இருக்கிறதுக்கு உள்ளே இருக்குதுன்னு அதுக்கு பேர் தாமிரம் பேர். இது நம்ம விளம்பரத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த எல்லா விளம்பரத்துலேயும் இந்த தாமிர கம்பி வருமா இல்லையா, இதுதான், இது தாமிர கம்பின்னு பேர், இது தாமிரத்தால் ஆனது. மகன், தாமிரமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான். அப்பா என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? ஆம், இன்று உலகில் அதிகமாக பயன்படும் கனிமங்களுள் தாமிரம் ஒன்றாகும். இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த கனிமங்களில் முக்கியமானது வந்து தாமிரம். மகன், பள்ளியில் கனிமங்கள் பற்றி படித்தேன், அவை மிகவும் பயனுள்ளவை எனவும் பூமியில் இயற்கையாகவே காணப்படுகின்றன எனவும் அறிந்து கொண்டேன். அப்பா எனக்கு கனிமங்கள்னு ஒரு பாடம் இருந்ததுப்பா, அதை நான் படிச்சிருக்கேன்ப்பா. அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா இந்த கனிமங்கள் வந்து ரொம்ப பயன் தரக்கூடியதான்ப்பா, இது வந்து பூமியில் வந்து இயற்கையாக கிடைக்குதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தந்தை, நீ சொல்வது சரிதான், தாமிரமும் அத்தகைய கனிமங்களுள் ஒன்றாகும். தாமிரம் சிறந்த மின்கடத்தியாகவும் உள்ளது. நீ சொல்கிறது சரிதான், நீ உங்கள் ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னதுன்னு அது சரிதான். இது நான் கூட சொல்லலை, பாடம் ஆரம்பிக்கும் போது பூமிக்கடியில் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது, பூமியில் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது வந்து இந்த கனிம வளங்கள், அதில் தாமிரமும் ஒன்று. தாமிரம் வந்து சிறந்த மின்கடத்தி. நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்டு இதிலெல்லாம் பாருங்கள், பெரும்பாலும் வெளியில் எல்லா இடத்துலையுமே வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியது வந்து தாமிரம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், கண்டக்டர்னு பேர். தாமிரம் சிறந்த மின்கடத்தியாகவும் உள்ளது. மகன், அப்படியா, பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு கனிம தாமிரம் பாரு எப்படி இருக்குது பாருங்கள். தந்தை, ஆமாம், கணினி, தொலைக்காட்சி, செல்பேசி முதலான அனைத்து மின்கருவிகளிலும் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு மின்சார பொருள் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து தாமிரம் இல்லாமல் எதுவுமே எந்த பொருளும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தா கம்ப்யூட்டர், டிவி, செல்ஃபோன், இது அதே மாதிரி ரேடியோ, எல்லா பொருளையும் வந்து என்னது தாமிரத்தில் தான் பயன்படுத்துகிறாங்க. தாமிரம் இல்லாமல் எல்லா கருவிகளும் பயன்படுத்த முடியாது.
அதை தான் பயன்படுத்துகிறாங்கன்னு அப்பா சொன்னார். நாம் அறிந்து கொள்வோம், இயற்கை வளங்கள் நமக்கு முக்கியம். இயற்கை வளங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம், ஏனென்றால் அவை உணவு, உடை, தங்குமிடம் போன்ற மனிதனின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. நம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமாக நம்ம அறிவியல் படித்தோமே இல்லை, உணவு, நீர், இருப்பிடம்லாம் சொன்னால் அதே மாதிரி இங்கே நம்ம அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இதுலேயே உணவு, உடை, தங்குமிடம் இது ரொம்ப முக்கியம் மனிதனுடைய அன்றாட வாழ்வில். அந்த மனிதனுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கின்றன எது? இயற்கை வளங்கள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செயல்பாடு, கோடிட்ட இடங்களை நிரப்புங்க, தங்கம், இரும்பு, தாமிரம் சொல்லுங்க. இது என்னதுப்பா, இதுவும் விளம்பரத்தில் வருதே, என்னது? இரும்பு கம்பி. இது என்ன கலரில் இருக்குது பாருங்க, தாமிரம், தாமிரம் கிண்ணம். நம்ம வீட்டில் வளையெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையா, அது என்ன இதனால் செஞ்சுருப்பாங்க, தங்கம், தங்கம் வளையல்கள். அழகாக வந்து இது குறித்து பொருத்தமானது எழுதிட்டோம். மகன்: அப்படியா, இதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லையே. வேறு பல கனிமங்களின் பயன்கள் பற்றியும் கூறுங்கள் அப்பா. அப்படியா, இதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லையா? அப்படியாப்பா, இப்போ இந்த இரும்பு, தாமிரம், தங்கன்னு சொன்னீங்க தானே, இதில் தான் பொருள்லாம் செய்கிறாங்க. இதை பற்றி நான் தெரிஞ்சிக்கவே இல்லைப்பா. வேறு பல கனிமங்கள் இருந்தாலும் அதனுடைய பயனையும் சொல்லுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறான். தந்தை: பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் மற்றொரு கனிமம் இரும்பு தாது. எப்படி தாமிரத்தை பயன்படுத்துகிறோமோ தாமிரத்தை, அதே மாதிரி பூமியில் கிடைக்கக்கூடிய கனிமங்களை இரும்பு தாதும் ஒன்று. இது முக்கியமாக இரும்பு உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இந்த இரும்பு தாதுன்றது பற்றியா இங்கே இது பண்ணுறாங்களே இல்லை, இந்த சுரங்கம் இதிலெல்லாம் உடைக்கிறாங்க பார்த்தியா, இதுலேருந்து இரும்பு தாது கிடைக்கும். அதுலேருந்து இரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. உடனே அவனுக்கு இந்த பையன் கேட்குறான், இரும்பின் பயன்கள் யாவை? அப்பா நீங்கள் தாமிரத்தனோட பயன் சொன்னீங்க தானப்பா, அதே மாதிரி இரும்போட பயன் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தமிழ்நாட்டின் கஞ்சமலையில் இரும்பு தாதுக்கள் காணப்படுகின்றன. நாம் அறிந்து கொள்வோம், தமிழ்நாட்டில் கஞ்சமலைன்னு ஒரு இடம் இருக்குப்பா, அங்கே தான் வந்து இரும்பு தாதுக்கள் வந்து நிறையா இருக்குது. அங்கே இருக்கிற மண்ணில் வந்து இரும்பு தாது இருக்குதுன்னு சொல்லி, இரும்பு தாது இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. தந்தை: வாகனங்கள், இயந்திரங்கள், ரயில் தடங்கள், கப்பல்கள், கட்டடங்கள், தளவாடங்கள், காகித கிளிப்புகள், கருவிகள், மிதிவண்டிகள் போன்ற ஆயிரக்கணக்கான பொருட்களை தயாரிக்க இரும்பு பயன்படுகிறது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்குனாலும் சரி, நம்ம வாகனங்களுக்குனாலும் சரி, நம்ம இயங்கக்கூடிய இயந்திரங்கள்னாலும் சரி, ரயில் போகக்கூடிய ரயில் தடங்கள், கப்பல், கட்டடம், தளவாடங்கள், காகித கிளிப்புகள், இந்த நம்ம பேப்பருக்கு கிளிப் பண்ணுறோமா இல்லையா அது, கருவிகள், மிதிவண்டி போன ஆயிரக்கணக்கான பொருட்கள் தயாரிக்கணும்னா அதுக்கு முக்கிய மூலதனம் மூலதனம் என்ன? இரும்பு. இரும்பு தான் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு பயன்படுதுன்னு அப்பா சொன்னார். இயற்கை வளங்களை பயன்படுத்தினால் மீண்டும் புதுப்பிக்க இயலாது. இப்போ இயற்கை வளங்களை தோண்ட தோண்ட நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தா அதை மறுபடியும் நம்ம மறுபடியும் வேணும்னா புதுப்பிக்க முடியாது. எனவே இவை புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது இயற்கையாக கிடைக்குது, இதை வந்து புதுப்பிக்க முடியாது. அதனால் இதுக்கு என்ன பேருனா புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சேர பேர். இப்போ தாமிரம் சொன்னோமா இல்லையா, இப்போ இரும்பு, பெட்ரோல், இதெல்லாம் புதுப்பிக்க முடியாது. அடுத்து சிந்தனை செய். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு போன்றவை புதைப்படிவ எரிபொருள்கள் எனப்படும். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இதெல்லாம் வந்து புதைப்படிவ எரிபொருள்னு பேர். இதெல்லாம் வந்து எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமா இல்லையா, அதனால் இரும்பு, தாமிரம், பாக்சைட், தங்கம், வெள்ளி போன்றவை கனிம வளங்கள். இரும்பு, தாமிரம், பாக்சைட், தங்கம், வெள்ளி போன்றவை கனிம வளங்கள். இது புதைப்படிவ எரிபொருள்கள், இதெல்லாம் கனிம வளங்கள். நாம் அறிந்து கொள்வோம், புதுப்பிக்க இயலாத வளங்களை மூவகையாக பிரிக்கலாம். அவை உலோக வளங்கள், அலோக வளங்கள், புதைப்படிவ எரிபொருள் வளங்கள். இப்போ நம்ம புதுப்பிக்க இயலாத வளங்கள் சொன்னோமா இல்லையா, அது வந்து மூணு வகையாக பிரிக்கிறோம். என்னென்னு சொல்லுமா? ஒன்று உலோக வளங்கள், இரண்டு அலோக வளங்கள், மூன்று வந்து புதைப்படிவ எரிபொருள் வளங்கள். இது நாம் அறிந்து கொள்வோம்ல, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின விளக்கம் வந்து நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.